ஹீட்டடாக கேட்குற ஒரே க்வெஸ்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்கீஸ் வந்து ஹீட் கிளைமேட்டுக்கு தாங்காது, சரி, ஹஸ்கீஸ் வந்து கொடுமைப்படுத்துகிறோம், டார்ச்சர் பண்ணுறோம், பிகாஸ் ஆஃப் அது இருக்கிற பிரதேசமே குளிர் பிரதேசம் தான் இருக்கும், உல்ஃப் டைப்பு சரி அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் விட இப்போ டபுள் த ஹஸ்கீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆமாம், நம்ம கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு அதுவும் உள்ளிக்கோட்டை ஹஸ்கீஸ் செட் ஆகுமா? சூப்பராக செட் ஆகும் ப்ரோ, நல்லா தானே இருக்கீங்க பார்த்தீங்களா? கரெக்ட், இது எல்லாமே நம்ம இங்கே நம்ம பிறந்தனால. ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிக்கும் ப்ரோ. ஓகே, அது நிறைய பேர் சொன்னால் அவங்க புரிய மாட்டீங்க. அதாவது வெயிலில் வைக்கக்கூடாது, வெயிலில் வச்சால் சத்தியமாக செட் ஆகாது. நம்ம வெயில் படுற மாதிரி இடத்துலையோ இல்லை வெயில் படுற மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஹீட் வருது, ஸோ இந்த சைடு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஷெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். ஓகே, ஏன்னா முதல்ல அங்கே ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு, பயங்கர கூலிங்காக இருந்துச்சு, அதனால தான் இந்த சைடு கேஜஸ் எல்லாம் வைக்கல. இந்த ஷெட்டு போட்டு இங்கே வைப்போம். அது நம்ம வந்து அதுக்கு நெகில் இருக்கிற மாதிரி கூலிங்கான டெம்பரேச்சரில் ஒரு ரூம் டெம்பரேச்சர் மாதிரி இருக்கிற இடத்துல ஹஸ்கீஸ் வச்சோம்னா ஒரு பிரச்சனையுமே வராது. வீட்டுக்குள்ளே விட்டு வளர்த்தினோம்னா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. அது ஃபேன் போட்டு வச்சுட்டோம்னா சம்மர் டைமில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, நார்மல் டைமில் அதுவே வீட்டுக்குள்ளே நார்மல் ஃபேன் கூட வேண்டாம், அதுவே அடாப்ட் ஆகிக்குங்க.